வணக்கம் நண்பர்களே, யார் இந்த முனீஸ்வர்நாத் பண்டாரி அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த முனீஸ்வர்நாத் பண்டாரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நாளை பதவியேற்க இருக்கிறார். ஏற்கனவே அவர் தானே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தவர் நிரந்தரமாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நாளைக்கு பொறுப்பேற்க போகிறாரு. அதற்கு அவருக்கு வந்து ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் அதற்கான ஒப்புதலை கொடுத்துருக்காரு, உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்ற கொலீஜியம் அதற்கான அனுமதியை கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரையின் அடிப்படையில், குடியரசுத் தலைவர் ஆணையின் அடிப்படையில் இங்கே ஆளுநர் ஆர் என் ரவி, இங்கே பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த முனீஸ்வர்நாத் பண்டாரியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வருகின்ற செப்டம்பர் மாதம் அவருடைய பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் அவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி. இது வந்து ஒரு செய்தி. ஆனால் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் பானர்ஜி அவர்கள் மேகாலயா உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டாங்க. அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு பேனல் தான். அதுக்கான ஜட்ஜாக ஏன் இங்கிருந்து அவரை மாற்றணும், அவருக்கான பதவிக்காலம் முடியலையே, ஏன் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது, மத்திய அரசுக்கும் இங்கே இருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜிக்கு இடையில சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதன் அடிப்படையில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அந்த பக்கம் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான யார் அடுத்த ஜட்ஜு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அலகாபாத்திலிருந்து ஒரு தலைமை நீதிபதி, பொறுப்பு தலைமை நீதிபதி அங்கே இருக்கார். அவர் பேர் முனீஸ்வர்நாத் பண்டாரி. அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நவம்பர் மாதம் 22 நம்ம இடத்துக்கு வராங்க, சென்னைக்கு வராங்க. அதன் அடிப்படையில் அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப ஆன்மீகத்தின் மீது மிகுந்த நாட்டமுடைய ஒரு நபர். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் மீதும் இயற்கையின் மீது ரொம்ப ஆர்வம் உடையக்கூடிய நபர். அதனால தான் தமிழக அரசு கூட சீமை கருவேல மரங்களை அகற்றணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து இடையில உத்தரவுலாம் ஒன்று பறந்தது. வைகோ அவர்கள்லாம் மனு தாக்கல் பண்ணியிருந்தாலும் அதுக்கான உத்தரவு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாரபட்சமே யாருக்கும் காட்ட மாட்டேன், எல்லாரையும் வந்து சமநீதி சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து பணியாற்றுவதுங்கிறது பெரிய அளவில் எனக்கு பெரிய ஒரு கிடைச்ச கௌரவம்னு சொல்லிட்டு நவம்பர் 22 அவர் பொறுப்பேற்கும் போது சொல்லியிருந்தார். இப்போ பொறுப்பு நீதிபதியாக இருந்தவர் இப்போ நிரந்தரமாக வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்க போகிறாருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இவருடைய பிறப்பு அப்படிங்கிறது 1960 செப்டம்பர் மாதம் 13 ராஜஸ்தானில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திலேயே வந்து வேலை பார்த்துருக்காரு. தொடர்ந்து வந்து அரசுக்கு பல்வேறு விதமான அறிவுரைகளையும் இவர் வழங்கியிருக்கார். இவர் வேலை பார்க்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ரயில்வே, அதுக்கப்புறம் செக்ரட்டேரியட்டில் ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து அறிவுரை ஆலோசகராக இருந்திருக்காரு. முக்கியமாக வந்து இவர் கொடுத்த அறிவுரையின் அடிப்படையில் ராஜஸ்தான் வந்து கடந்த ஒரு 10 நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதன் அடிப்படையில் ஜூலை மாதம் 2007 அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்களால் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய அங்கே வந்து நியமிக்கப்படுறாரு, நீதிமன்றத்தில் வந்து நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து தலைமை நீதிபதியை, பொறுப்பு தலைமை நீதிபதியாக கடந்த ஜூன் மாதம் வந்து அலகாபாத்தில் நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் அதே பொறுப்பு தலைமை நீதிபதி போஸ்டிங்கிலிருந்தே இங்கே டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாரு சென்னைக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பதவியேற்க இருக்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நிரந்தர தலைமை நீதிபதியாக. நிரந்தர தலைமை நீதிபதிங்கிற வார்த்தை வந்து தவறான வார்த்தை, அது வந்து பொறுப்பு தலைமை நீதிபதி அப்படிங்கிற இடத்துல இருந்து தலைமை நீதிபதி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட உத்தரவு அப்படிங்கிறது, இவருடைய பீரியட் அப்படிங்கிறது எவ்வளோ காலம் இருக்குன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது தான், அதுக்கப்புறம் அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவிச்சிருவாங்கங்கிற தகவல் வெளியாகிருக்கு. தொடர்ந்து இந்த முனீஸ்வர்நாத் பண்டாரி அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைமை நீதிபதி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழல், ஆளுநர் ஆர் என் ரவி, அதுக்கப்புறம் நீட் விவகாரம், தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றத்தில் ஹிஜாப் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய முனீஸ்வர்நாத் பண்டாரியினுடைய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இவர் வந்து பொறுப்பு நீதிபதி அப்படிங்கிறது இல்லாமல் சென்னையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட அடிப்படையில் வரக்கூடிய தீர்ப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவில் வந்து தமிழ்நாட்டில் மாளக்கூடிய தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் நலன் பலன்கூடியது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு. நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் விமர்சிக்க முடியாதுங்கிற அடிப்படையில் தொடர்ந்து
மக்களுக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பட்டியலிட தான் போகிறோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானதான். நன்றி.